அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். பத்தாவது வீடு தொழில் அந்தஸ்து கௌரவம் சொல்லக்கூடியது. இந்த வாணிக்கு நல்லா வலுவா இருக்கு. இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராணிக்கு என்னன்னு இவங்களுக்கு நல்லாதான் இருக்கு. ஆக்சுவலா அந்தஸ்து கௌரவம் கௌரவனா. ஆனா அந்த லக்னம் கெட்டு போட்ட பிறகு இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பலன் தராது. லக்னம் கெட்டு போயிட்டதுல இது வந்து பெரிய அளவுக்கு பயன் தராது. அதுக்கடுத்து பதினோராவது வீடு வாணிக்கு வந்து 4-10, இவங்களுக்கு 5-11. பதினோராவது வீடுங்கிறது எளிதில் திருப்தி அடைதல் அப்படிங்கிறது. இந்த ராணிங்கிறவங்க அவ்வளவு குயிக்கா திருப்தி அடைய மாட்டாங்க, ஏன்னா 4-10ங்கிறதால. இவர் வந்து வாணிங்கிறது 5-11ங்கிறதால ஈஸியா திருப்தி அடைவாங்க. அதுக்கப்புறம் 12வது வீடு 2-8-11, 4-10. இங்க ஸ்டார் சப்ல 8-12 இல்லைங்கிறதால அதை பத்தி கவலைப்பட வேண்டியது சார். வாணிங்கிறதுல அதாவது ஜென்ரலைஸா பார்க்கும்போது இந்த குழந்தை, இந்த வாணி அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாவங்களும் ஒற்றைப்படை பாவங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. இங்க பெரும்பாலான பாவங்கள் ராணி ஜாதகத்துல பெரும்பாலான பாவங்கள் 8-12ங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். இப்போ தசாபதிக்கு வருவோம். தசாபதிக்கு எப்படி பலன் சொல்றது இதே ஜாதகத்தை? அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதுதான் தசை, எந்த உபநட்சத்திரத்துல இருக்குதோ அதுதான் புத்தி சார். அதாவது வாணி ஜாதகத்துல சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரத்துல புதனுடைய சப்புல இருக்கு. ராணிக்கு அப்படிதான் இருக்கும். அதாவது தசா புத்திகள்ங்கிறது ஒரே நேரத்துல பிறகு குழந்தைக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப சனி தசையை ஆராய்ச்சி பண்ணுவோம். ராணிக்கு எப்படி இருக்கு, வாணிக்கு எப்படி இருக்கு? இப்ப ராணிக்கு பார்க்கும்போது சனி எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது? சனி வந்து 2-8-12 தொடர்பு கொள்ளுது. சனி தசை 14 வருஷம் வரைக்கும் இருக்கு. குழந்தைங்களுக்கு எப்பவுமே, அதாவது சின்ன பசங்களுக்கு 8-12 வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சின்ன வயசுலயே இந்த குழந்தைக்கு 8-12 வந்ததால இந்த குழந்தைக்கு சனி தசைங்கிறது எதையும் கற்றுக்கொள்றது இதெல்லாம் இல்லாம எதிர்மறையான விஷயம் நடந்திருக்கு. அதாவது யார் யாருக்கெல்லாம் சின்ன வயசுல 8-12 இருக்கோ மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாம அந்த குழந்தை வேற மாதிரி இருக்கும். ஒன்னு ட்ரிங்க்ஸ் ஹாபிட்ஸோ, கெட்ட நண்பர்கள் சேர்க்கையோ, இல்ல செயல்படாம போறதோ, மந்த புத்தியோ, உடல் ஊனங்களோ, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இல்ல. இது இந்த குழந்தையோட அமைப்பு. இந்த குழந்தைக்கு சனி புத்தி எப்படி இருக்கு, சனி தசை? ரெண்டாவது குழந்தைக்கு 1-3-7-9 நல்லா புரிஞ்சுங்க சார். ரெண்டு குழந்தையும் பிறந்தது வெறும் 2 நிமிஷம் வித்தியாசம் தான். ரெண்டு குழந்தைக்கு ஒரே தசை தான், ஒரே புத்தி தான். ஆனா இதுக்கு பலன் வேற, இதுக்கு பலன் வேற. ஏன் அப்படின்னா, நம்ம எடுக்கிற அந்த குறிகாட்டிகள், அந்த பாவங்கள், சனி என்ற கிரகம் என்ன பலனை தரும் அப்படிங்கிறதுக்கு, சனி என்ன நட்சத்திரம் உபநட்சத்திரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாவமுனைக்குள்ள வந்து இந்த பாவமுனை இவருக்கு வேற மாதிரி இருக்கும், அவருக்கு மாதிரி. அதாவது ரெண்டு குழந்தைக்கும் இந்த கிரகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, ரெண்டு குழந்தையோட ஜாதகத்துல கிரக நிலைகள்ங்கிறது ரெண்டு குழந்தைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நல்லா பாருங்க, சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லா கிரகத்தோடையும் கிரகத்தையும் வாணியோட ஜாதகத்தையும் ராணியோட ஜாதகத்தையும் பக்கத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு பாருங்க, கிரகங்கள் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு புள்ளி கூட மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கா சார்? கிரகங்கள் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகத்துல ஒரு புள்ளி, ஒரு சின்ன விஷயம் கூட மாறி இருக்காரு. ஆனா எங்க மாறி இருக்கு? பாவங்கள்ல மாறி இருக்கு. நான் சொல்றது புரியுதா சார்? அதாவது கிரக நிலைகள் இருக்கு இல்லையா, இதுல இந்த ஜாதகத்தோட கிரக நிலையும் இந்த ஜாதகத்தோட கிரக நிலையும் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏன்னா 2 நிமிஷத்திலேயோ 3 நிமிஷத்திலேயோ 4 நிமிஷத்திலேயோ 10 நிமிஷத்திலேயோ அரை மணி நேரத்திலேயோ 1 மணி நேரத்திலேயோ கிரகங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் அடையாது. ஆனா 10 செகண்ட்லயோ 15 செகண்ட்லயோ 20 செகண்ட்லயோ 7 செகண்ட்லயோ 3 செகண்ட்லயோ ஒரு பாவம் தன்னை மாற்றிக்கொள்ளும். 12 பாவத்துல ஏதோ ஒரு பாவம் ஸ்லைட்டா கொஞ்சம் மாறி போகும் இல்ல. அந்த வகையில இந்த ரெண்டு ஜாதகத்திலையும் சனி தசைங்கிறது ரெண்டு பேருக்கு ஒரே தசை தான். ரெண்டு பேரும் சனி தசையில் தான் பிறக்கிறாங்க, புதன் புத்தியில் தான் பிறக்கிறாங்க. சனி தசை இந்த குழந்தைக்கு 2-8-12. பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகம் இருக்கு. சனி அப்படிங்கறது கெட்ட கிரகம் அப்படிங்கிறதுலாம் இல்ல. இதுவும் சனி, இங்கேயும் சனி கிரகம், இங்கும் சனி கிரகம் தான். இந்த சனிக்கு இந்த சனிக்கு என்னன்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய காரகத்தை மாத்திக்கும் சார். சனி அப்படின்ற கிரகத்துக்கு நல்ல காரகம்னா நிதானம் அப்படிங்கிறது சனியோட நல்ல காரகம். சனியோட கெட்ட காரகம் என்ன? மந்தம். நிதானம் மந்தம் ரெண்டும் ஒரே வார்த்தையா அல்லது வெவ்வேறு வார்த்தையா? வேறு வார்த்தை. ஆனா மேலோட்டா பார்க்கும் ஒண்ணு மாதிரிதான் தெரியும். ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, கை கழுப்பு ரெண்டு பேர் ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான், ஏதோ தப்பு நடந்து போச்சு. பையனை மத்தவங்க அடிக்க போறாங்க, பையனோட அப்பா என்ன பண்ணணும், உஷாரா என்ன பண்ணணும், அவன் பையன் அடிச்சிட்டானா தப்பிச்சிட்டான். எங்க ஊர்ல அதே மாதிரி தான் நடந்தது, தப்பு நடந்து போச்சு. நேரம் அவங்க அப்பா வந்தாரு,
நான் நினைச்சு எல்லாரும் அவங்க அப்பா அடிக்க போறாரு. அவர் அப்ப நேரம் அந்த பையனை ஓங்கி ஒரு அட விட்டார். என்னடா பண்ண கட்டாத பொண்ணு கண்ண கைதுல தாலியா உடனே மிரண்டு போயிட்டாங்க. இல்ல சார் இல்ல அடிக்கணுங்க அவனை தப்பு பண்ணிட்டு எதிர்த்து பேசுறாங்க. லவ் பண்ண நானே பார்த்தேன்ல அந்த பொண்ணு ஆயிடுச்சு போன இல்லைன்னு சொல்ற நல்லா அடிச்சாரு. அடிச்சோடனே எல்லாரும் அவன் அவன் அடிக்க வந்தவன மிரண்டு போயிட்டான். சரி பரவாயில்ல விட்டு போய் அடிக்காதீங்க அடிக்காதீங்க எங்க மாப்பிள்ளை அடிக்காதீங்கன்னு ஓடியாரான். அவன் இல்லையா அவன் மாப்பிள்ளையா தானே என் பிள்ளைதானே அவன் தப்பு பண்ணிட்டா எப்படி சும்மா இருக்குது கட்டுற தாலையன் கட்டிட்டு அப்புறம் ஆயிடுச்சு அப்புறம் பஞ்சாயத்துக்கு போனாரு. பாருப்பா எல்லாம் ஒண்ணுதான் பணத்தை கொடுக்குற வாங்கிட்டு சும்மா அவன் தயார் பண்ணாரு. பொண்ணை எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியும் ஒண்ணு வேணும்னா வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு சும்மா வந்து எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு அதுக்காக நான் பையனை வச்சுட்டு தான் விட்டுருவேன்னா நானு யோசித்து சொல்லு முடிவெடுப்போம் சும்மா ஒரு நாள் எனக்கு தப்புக்கு காலம் ஃபுல்லா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமாதானம் பண்ணி என்ன பண்ணாரு செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. பையனுக்கு வேற இடத்துல அனுப்பிட்டாரு. இது பேர் தான் நிதானம். அப்ப நான் அவசரப்பட்டு எப்படா என் பையன் இல்லை இல்லைன்னா அவன் அடிப்பானுங்க கேசுன்னு கேசுன்னு போயிருக்கோம். அந்த நேரத்துக்கு சப்போர்ட் பண்ணவன் எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. நிதானமா அந்த சம்பவத்தை கொஞ்சம் ஆற போட்டாரு முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் நிதானம் பேர். ஒரு பிரச்சனை வரும்போது நிதானமா கையாளு. இது சனி வந்து ஒற்றைப்படை பாவம் அதாவது 8-12 தொடர்பு கொள்ளும் போது இது மாதிரி வரும். மந்தம்னா என்ன அப்படின்னா ஒரு வேலையை செய்ய சொல்றோம் ஒருத்தர் அப்படியே மந்தமா இருக்கு. மந்தங்கிறதுக்கு எக்ஸ்பிளேஷன் தெரியாத தெரியுமா சார் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் சார் மந்தம். ஓகேவா அப்ப இந்த நிதானங்கிறதுக்கும் மந்தங்கிறது ஒரே கிரகம் தான். சனிங்கிறது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அதனால மந்தம் நம்ம சொல்றோம். அது நல்ல பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது லக்னத்துக்கு சாதகமாக இருக்கும்போது அந்த மந்தமே லக்னத்துக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால என்ன பண்றோம் அந்த மந்தம் என்பதை நிதானமாக மாத்திடுறோம். அதனால இங்க வந்து சனி கெட்ட கிரகம் ராகு கெட்ட கிரகம் கேது கெட்ட கிரகம் அதெல்லாம் இல்லை. ராகு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா பெருசு பண்றோம். இதனுடைய கெட்ட காரகம் என்ன தெரியுங்களா விகாரம். ரெண்டு பெருசாதான் இருக்கும். ஒரு விஷயம் பெருசா இருந்து அழகா இருந்தா அதுக்கு பிரம்மாண்டம் பேரு. அதே விஷயம் பெருசா இருந்து அசிங்கமா இருந்தா விகாரம் பேரு. இருக்குல்ல சார் இந்த மாதிரி என்னன்னு ஒவ்வொரு அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது வீரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நல்ல வீரம். முரட்டுத்தனம் அப்படிங்கிறது செவ்வாயோட கெட்டக்காரன். வீரம்னா என்ன ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்க ட்ரெயின்ல அப்படியே ட்ரிங்க்ஸ் நீ நினைக்கிற ட்ரிங்க்ஸ் தான் எடுத்து ஓபன் பண்ணி எடுக்கிறாங்க. நேரா வராரு அதை போடுறாரு வேணா பாத்ரூம்ல போய் சாப்பிடு எடு போட்டு எடுக்க மாட்டேன்னு சொன்னா ஓங்கி ஒரு அரை விட்டு பாருங்க அதுக்கு பேர் வீரம். வீரம்ங்கிறது என்ன அப்படின்னா வீரங்கிறது 6வது சார். முரட்டுத்தனம்ங்கிறது 8வது. தர்மம்ங்கிறது எந்த பாவம் 9 தர்மம். இந்த இந்த 8வது இந்த 9வது வீட்டை கெடுக்கிற வீடு 8வது வீடா 6வது வீடா 8வது வீடுதான். அப்போ ஒரு முரட்டுத்தனம்னு வரும்போது அது அதர்மமா இருந்தா அது பேர் முரட்டுத்தனம். வீரம் வந்து அதர்மமா இருந்தா அது முரட்டுத்தனம்னு அர்த்தம். ஆனா அதே நேரத்தில் வீரம் வந்து தர்மத்தை கெடுக்காத வகையில் ஓகேலா ஒரு போலீஸ் கையில் இருக்கிற கன் அப்படிங்கிறது அது வீரத்துக்கு அடையாளம். போலீஸும் செவ்வாய் தான் உங்களுக்கு பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிலைகள் மாறுது. ஏன்னா இந்த ஜாதகத்தை முதல்ல ஒருத்தர்கிட்ட கொண்டு போகும்போது நேரா பார்த்திருக்காரு பார்த்துட்டு இந்த பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்திருக்காரு. கொடுத்தோடனே இந்த பொண்ணுக்கு சனி தசைங்க. சனி தசைனாவே எல்லாரும் மந்தமா தான் இருப்பாங்க அதனால்தான் உங்க பொண்ணுக்கு சரியா பேச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுக்கு பேச்சு வர்றது காரணம் சனி தசை. உடனே என்ன பண்ணாரு இந்த ஜாதகத்தையும் பண்ணாங்க அப்ப இன்னொரு ஜாதகத்தையும் கொடுத்தாரு. இந்த பொண்ணு அப்படிதான் இருக்குனாரு. ரெண்டு பொண்ணும் ஒரே நேரத்துல ஏன் போடுங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கு அந்த பொண்ணு சரியில்லை சரியா பார்த்து சொல்லியா ரெண்டுத்துக்கு ஒரே ஜாதகம் தானே கொடுக்குறீங்க. என்னங்க சார் ரெண்டுத்துக்கு ஒரே ஜாதகம் தானே. அந்த நபர் என்ன பண்ணாரு என்னுடைய நண்பர் மூலமா அவர் என்ன பண்ணார் இந்த ஜாதகத்தை பார்க்க முடியாது அப்புறம் பார்த்தோன்னே இந்த ஜாதகத்தை இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணா அவர் பிரமிச்சு போயிட்டார். எப்படி சார் சொல்றீங்கன்னா இதுக்கு கணக்கு இருக்குங்க இந்த மாதிரி சொன்னோடனே அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற ரெகுலர் கஸ்டமரை நிறைய பேர் அமைச்சுக்கிட்டாரு. எதுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி முறைப்படுத்துதல் அதாவது இந்த பாவம் வழியா அதாவது இந்த ஜாதகத்தோட இயல்பு ஒரு ஜாதகத்தோட தனித்தன்மை ஒரு ஜாதகத்தோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இந்த பாவ முனைகள் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் தான் இருக்கு சார். ஓகேங்களா குழந்தைகளுக்கு மட்டும் ஆக்சுவலா
எட்டு பன்னெண்டு தசை வந்தா அந்த குழந்தையோட அறிவு வந்து மழுங்கி போயிடும் சார். ஓகேங்களா? இந்த குழந்தை வந்து மந்தமா போச்சு, இந்த குழந்தை வந்து நல்லா பிரில்லியன்ட் ஆயிடுச்சு. மந்தமான கொஞ்சம் மூளை வளர்ச்சி பாதிப்பு, தாழ்வு மனப்பான்மை, படிப்பு சரியில்லாம போறது, உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா?